ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் 9 மாத கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா சி செக்ஷன் ஆகுமான்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும். சிசேரியன் அப்படின்ற பேச்சு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாதுங்க. நம்ம மந்த்லி மந்த்லி ஸ்கேன் எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம குழந்தை நார்மலாக இருக்காங்களா, நம்ம நார்மலாக இருக்குமா, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, சி செக்ஷன் ஆகுமான்றத சிம்பிளாக கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வகையில் ஒரு 3 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கரெக்டாக இருக்குன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு டெலிவரி பெயின் பற்றி பயப்படாதீங்க. அது ஒரு பெயினே கிடையாது. அது வந்து குழந்தை பிறகு போகிறதால கடவுள் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். ஸோ உங்களுக்கு பெயினை பற்றி ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்றப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக கொழு கொழு, நீங்கள் உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக உங்களுக்கு பிறக்க போகிறாங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு சுகப்பிரசம் ஆகணும் அப்படின்றதுக்காங்க. பயப்படவே பயப்படாதீங்க. குழந்தைய பற்றி யோசிச்சோம் அப்படின்றப்போ டெலிவரி பெயின்லாம் ஒரு வேலையே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் அந்த பெயினில் இருந்தோன்றப்போ அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து குட்டி குட்டி காலோட, குட்டி குட்டி கையோட, சின்ன மூஞ்சோட, சின்ன கண்ணோட ஒரு குழந்தை உங்கள் கையில் இருப்பாங்க. இப்போ வயதில் இருக்க குழந்தை உங்கள் கையில் இருப்பாங்க. அதை பாருங்களேன், எவ்வளோ ஒரு சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். அதை யோசிச்சு ஹாப்பியாக அவங்கள தவிர டெலிவரி பெயினை பற்றி யோசிச்சு கவலைப்படாதீங்க. சரி, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன பார்க்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல் முக்கியமான விஷயம் வந்து ஒரு மந்த்தும் ஸ்கேன் எடுக்கிறப்போ உங்கள் பாப்பா வெயிட் வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்கள் பாப்பா வெயிட் வந்து நார்மலாக க்ரோத் ஆகிட்டு வந்துட்ருக்காங்க அப்படின்றப்போ மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி ஆகணுன்றப்போ 2 kg 900 gram, 2 kg 800 gram, 2 kg 700 gram, 3 kg கூட ஓகே தான், 3 kg 100 கூட ஓகே தான். இப்போலாம் 3 kg 600 கூட நார்மல் டெலிவரி ஆகுது. பாப்பாவோட வெயிட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கப்போ நிச்சயமாக உங்களுக்கு சி செக்ஷன் ஆகவே ஆகாது, உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். வெயிட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். குழந்தை வெயிட் பெருசாகிட்டாங்க அப்படின்றப்போ நம்மளோட செர்விக்ஸ் வந்து 9 cm மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த அளவு மட்டும்தான் குழந்தை வந்து வெளியே வர முடியும். இப்போ நீங்கள் ஒரு 8 மந்தில் இருக்கிறப்போ குழந்தை ஒரு 9 மாதத்துக்கான வளர்ச்சி வளர்ந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு சி செக்ஷன் ஆகுதான் ஆகும், நார்மல் டெலிவரி ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல வரக்கூடிய அளவு குழந்தை இல்லைன்றப்போ குழந்தை ரொம்ப பெருசாக இருக்காங்கன்றப்போ குழந்தை வந்து டாக்டர் வந்து சி செக்ஷன் பண்ணி எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால ஒரு மாதமும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ குழந்தையோட வெயிட் வந்து ப்ராப்பராக சரியான இடையில் இருக்குன்றப்போ 100% உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் 9th மந்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு ஸ்கேன் எடுத்திருப்பீங்க. அந்த ஸ்கேன் எடுக்கிறப்போ உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செபாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100% உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன், மோஸ்ட்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் செபாலிக் ப்ரெசன்டேஷன் வரும், அது வந்து நார்மல். பட் உங்களுக்கு 9th மந்தில் செபாலிக் ப்ரெசன்டேஷன் வருதுன்றப்போ குழந்தை தலைகீழாக திரும்பிட்டாங்க. அதாவது தலைகீழாக அப்படின்றப்போ நம்ம தலைகீழ்னா எப்படி இருக்கும், தலை கீழே இருக்கும், கால் வந்து மேலே இருக்கும். அது மாதிரி குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்கன்னா அது பெல்விக் பகுதியில் குழந்தை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அது மாதிரி ஃபிக்ஸ் ஆகாமல் தான் நிறைய பேருக்கு சி செக்ஷன் ஆகுது, சரிங்களா. இப்போ டெலிவரி பெயின் வரலனா கூட டெலிவரி பெயின் மருந்து வச்சு டெலிவரி பெயின் வர வைப்பாங்க. பட் குழந்தை தலைகள் திரும்பலன்றப்ப எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் குழந்தை உங்களுக்கு இப்பயே தலைகள் திரும்பிட்டு இருக்காங்க 9th மந்தில், ஒரு 35 வாரத்தில், 34 வாரத்தில் அப்படின்றப்போ உங்களுக்கு சி செக்ஷன் ஆகவே ஆகாது, உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. இப்போ ஒரு வேளை யாருக்கெல்லாம் இது மாதிரி வந்து குழந்தை தலைகள் திரும்புவாங்கன்னா, டியூ டேட் நெருங்கினவங்களுக்கு, 35 வாரங்கள் கடந்தவங்களுக்கு, 36 வாரங்கள் கடந்தவங்களுக்கு தான் இது மாதிரி நடக்கும். 32வது வாரத்தை, 33வது வாரம், 35 வாரங்களுக்கு பிறகு தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு நாளுக்கு டெலிவரி ஆக போகுதுன்றப்போ இன்னைக்கு கூட குழந்தை தலைகள் திரும்பிடுவாங்க, சரிங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் யோசிக்காதீங்க. பட் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு வாரம் டவுட் இருக்குல்ல, எனக்கு சி செக்ஷன் ஆகும், நார்மல் டெலிவரி ஆகுமா, இது மாதிரி குழந்தை தலைகள் திரும்பிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 3வது, உள்ள குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைய ஊட்டச்சத்துக்கள் போகணும், ஆக்சிஜன் போகணும் அப்படின்றப்போ பனிக்குழல் நீர் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு மந்த்தும் ஸ்கேன் எடுக்கிறப்போ வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்றையும் கூடவே மென்ஷன் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த வாட்டர் லெவலும் பாப்பா கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நீங்கள் 9th மந்த்தும் வந்துட்டீங்க, அப்பயும் பாப்பாவுக்கு வாட்டர் லெவல் அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குன்றப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஏன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சே வாட்டர் லெவல் கம்மியானதால் தான் நிறைய பேருக்கு சி செக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ள இருக்க வாட்டர் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து மோஷன் போயிடுவாங்க, ப்ரீத்திங் வந்து வந்துடும், ப்ரீத் பண்ண முடியாது, ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. ஸோ அதனால் சி செக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க. இதுவரையுமே நீங்கள் 9th மந்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் ஸ்கேனில் பாப்பாவோட வாட்டர் லெவல் வந்து கண்டென்ட் கரெக்டாக இருக்குன்றப்போ நீங்கள் பயப்படவே வேணாம். வாட்டர் லெவலும் கரெக்டாக இருக்குது, குழந்தை தலைகளும் திரும்பிட்டாங்க. உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் பேபியோட வெயிட்டு ப்ராப்பராக இருக்குன்றப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். சரிங்க, எனக்கு வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேபியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து குழந்தை திரும்பல, எனக்கு சி செக்ஷன் தான் ஆகும் அப்படிலாம் கிடையாது.
டெலிவரி ஆக போற அந்த 1 hourல கூட உங்களுக்கு தலைவலி வேற மாதிரி மாறிடலாம். ஒரு சில பேர் இதையே நினைச்சு ரொம்ப வருத்தமா இருப்பீங்க இல்லையா, நீங்க நார்மலா தான் இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ப்ராப்பரா இருக்கு, உங்களுடைய வெயிட்டும் கரெக்டாவே இருக்கு, உங்களுடைய வயிறு தோற்றம், உங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இல்லாம நார்மலா எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்குன்றப்போ இது எல்லாமே உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆக போகுதுன்றதை காட்டலாம். நான் இவ மேலே சொன்ன மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்குன்றப்போ நீங்கள் பயப்படாதீங்க, சி செக்ஷன் ஆகவே ஆகுது, நார்மல் டெலிவரி தான் ஆகும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.